நேயர்களே, இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ் சினிமாவில் ஆத்தியமாக நான் முதல் முதலாக எடுத்த படம் தான் இது. எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அந்த வருஷத்தில் என் பொண்ணு இதில் பாடியிருக்கிற ஒரு பெருமை தான். ரெண்டாவது இங்கே நடித்தவங்களெல்லாம் எல்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளை பொறுத்தவரைக்கும் கலைஞர்களை உருவாக்குறதுக்காக நம்ம வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறேன். அதாவது நம்ம வந்து மலையாளத்தில் நிறைய படம் எடுத்திருக்கு. அதிலெல்லாம் பெரிய பெரிய இப்போ அன்னைக்கு நடித்தவங்கள இன்றைக்கு பெரியவங்களாக இருக்குது. நல்ல நல்ல நடிகராக மாறியிருக்கு. பாடகர்கள் நல்ல பாட்டுக்காரர்களாக மாறியிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன கலைஞர்களை பெரிய பெரிய ஒரு கலைஞராக மாற்றுறதுக்காக ஒரு முயற்சி தான் இது. என்னை பொறுத்தவரைக்கும் ரோசாப்பூ வந்து நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ணுறேன். நம்மளும் ரோசாப்பூ செடி தான். அது காரணம் நம்மளை தான் நம்ம உருவா நம்ம பண்ணால் தான் அவங்க நல்ல ரோசாப்பூ உருவாக முடியும். அது என்னை பொறுத்தவரைக்கும் இது வந்து சினிமா ஃபஸ்ட்டு சினிமா இருந்தால் கூட 1976 நான் படம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு படம் அல்ல அல்லஜி வயசுன்னு தெலுங்கு படம். அது 76 வந்து எடுத்த படம். அது என்னை பொறுத்தவரைக்கும் அந்த படம் நல்ல படமாக இருந்தது. இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏதோ கடைசியில் வந்து நஷ்டமும் லாபம் இல்லாமல் போச்சு. அதனால் அந்த அந்த நேரத்தில் படம் விட்டு கடைசி மறுபடி இப்போ ஒரு 10-15 வருஷமாக நம்ம வந்து படம் தயாரித்து இருக்கிறது. இப்போ தமிழ் படம் என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் தான் நான் வளர்ந்தவன். தமிழ்நாடு தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டில் தான் ஒரு படம் நிர்மாணம் தயாரிக்கிறதுக்காக சந்தர்ப்பம் கிடைச்சது. உங்கள் புரோத்சாகனம் உங்கள் என்கரேஜ்மெண்ட் தான் என்னோட இன்னும் மறுபடியும் நான் பல தமிழ் படம் எடுக்கிறதுக்காக நான் செய்ய போகிறது. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். ஐ ரிக்வெஸ்ட் யூ டு பீ ஆன் ஸ்டேஜ். அனைவருக்கும் வணக்கங்கள். தனுசு ராசி நேயர்களே, இந்த பேரை கேட்டாலே குபீர்னு சிரிப்பு வரும். ஏன்னா அந்த தனுசு ராசி நேயர்களேன்னு சொல்லி காலையில் வந்து தொலைக்காட்சியில் பேசுகிற ஒரு முகம் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு நகைச்சுவையான தலைப்பை தேர்ந்தெடுத்த இயக்குனர் சஞ்சய் பாரதிக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த விழாவினுடைய துவக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பித்தாங்க. தாராபாரதியினுடைய ஒரு கவிதை உண்டு, விரல்கள் 10 மூலதனம், வெறுங்கை 80 மூடத்தனம் என்று. வெறும் விரல்களோடும் கையோடும் வந்து இன்றைக்கி ஒரு விசாலமான சாம்ராஜ்யத்தை ஒரு நபர் கட்டி அமைத்திருக்கிறார் என்பதை ஆரம்பத்திலேயே ஒரு அற்புதமான நிகழ்வு மூலம் சொன்னாங்க. நிகழ்வே ரொம்ப பாசிட்டிவாக தொடங்கியிருக்கு. மிகப்பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்புறம் சொல்லணுன்னா ஜிப்ரான் சார் பற்றி சொல்லணும்.
அவரோட நான் நிறைய பணியாற்றியிருக்கிறேன். சமீபத்தில் மேடம் சொன்ன மாதிரி தாரமே தாரமே பாடல் எங்கே போனாலும் கணவன் மனைவியர் தங்களது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களில் போட்டு சொல்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பாடலாக எனக்கு பெரிய பெயரை வாங்கி தந்தது. ஜிப்ரான் சாருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தில் முரடா முரடா என்கிற ஒரு பாடலை எழுதியிருக்கேன். அது நிச்சயமாக அந்த பாடலை காட்டிலும் ஒரு மடங்கு அதிகமான வெற்றியை பெறும் என்று நம்புகிறேன். ஏன் இங்கே அந்த பாடலை வந்து ஒளிபரப்பவில்லை என்று நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை சார் அந்த பாட்டில் கதை இருக்குது அப்படின்னாரு. அதனால் பின்னால் அந்த பாடலை போடுவார்கள் என்று நம்புகிறேன். அதே போல் கு கார்த்திகனுடைய அந்த பாடல் ஐ வாண்ட் எ கேர்ள் ரொம்ப அற்புதமாக மிகப்பெரிய வெற்றி. இப்போ மில்லியன் கணக்கான பேர் பார்த்துருக்காங்க. மதன் கார்த்தி அவர்களுடைய பாடலை கேட்டால் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. எல்லா பாடல்களும் மிகச்சிறப்பாக வந்திருக்கு. இந்த படம் மிகச்சிறப்பான ஒரு படமாக அமையும். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். I request Mr. Pradesh to come on to stage from Gokulam Cinemas. யாருமே என்னோட ஃபேவரட் மார்க்காக்கி சார் அண்ட் விவேகா சார் அண்ட் கு கார்த்தி அண்ட் சந்த்ரு அண்ட் இவர் விக்னேஸ்வரன் வரல. என்னோட ரொம்ப பிடிச்ச இன்னும் லைக் லிட்ரேட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். என் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்கும். அண்ட் எனக்கு எப்படி ஒவ்வொரு ஃபில்மும் ஒவ்வொரு ஜானர்லேருந்து ஜம்ப் பண்ணி வந்துகிட்டே இருக்க மாதிரி அவங்களும் ஆக்சுவலி தேர் ஆல்சோ அந்த வெர்சட்டாலிட்டி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தது. அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். அண்ட் சந்த்ரு வந்து ஆக்சுவலி இந்த சாங் இன்றைக்கி இங்கே ஃபுல்லாக இதில் ப்ளே பண்ணல, ஆடியோவில் இருக்கும். பட் ஆக்சுவலி அவர் வந்து இஸ் அ வெரி குட் டேலண்ட். அவர் பேக்ரவுண்ட்லாம் சொல்லுவார்னு நினச்சேன். பட் நெக்ஸ்ட் ஃபிலிமில் இந்த படத்தில் லான்ச் ஆக வேண்டியது கிடையாது. இன்னொரு படத்தில் எல்லா பாடல்களும் எழுதியிருக்காரு. அந்த படம் பற்றி இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. வரும்போது கண்டிப்பாக அவர் பற்றி தெரியும். தேங்க்யூ. And to present a bouquet, கோகுலம்ல இருந்து நம்ம எம்டியோட வைஃப் ஜலஜா கோபாலன் அவர்களை அன்போடு மேடை கழுக்கிறேன். ப்ளீஸ் மேம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரி ஒன். ஸோ ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி டு நாட் ஃபர் த ஸ்பீக் இன் தமிழ். ஐ ஹர்ட் எவ்ரி ஒன் ஸ்பீக் இன் தமிழ் பட் டில் ஐ லேர்ன் த லாங்குவேஜ் யூல் ஹாவ் டு பே வித் மை இங்கிலீஷ். ஐ ஹாவ் அ ஹியூஜ் தேங்க்யூ லிஸ்ட் டு பிகின் வித் எவ்ரி ஒன் ஹூஸ் ப்ரெசன்ட் ஹியர். தேங்க்யூ டு த மீடியா. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் த ஃபிலிம். தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். Thank you, Dhanu sir. I have a very pleasant smile every time I look at you. Thank you for being here. Oh my God, where to begin from? First and foremost, thank you to the production company, Sri Gokulam Movies, for giving me the opportunity. It's my Tamil debut, and debuts are always very, very, very special in all senses. But this actually wouldn't have been possible without the captain of the ship, Sanjay Bharathi sir. I don't see you here. He's right here. Okay. Thank you so much for having faith, for believing that I can pull off a role like K.R. Vijaya. And I don't want to talk much about the role because I want you to see when you see it. Thank you so much for you know, just me making Tamil sound like an entirely different language and him correcting me with every single nook and corner that no this that, to be so patient with me. I have a habit of not taking prompting, so I like to memorize all my lines, and Tamil is obviously a very 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 new language to me. Sanjay has been just very patient, and I hope that I have been able to put up on the table what he wished and what he wanted. Thank you for creating all sort of comfort space while we were filming, during the narration, while explaining things. I didn't feel out of space for a single moment. I felt like I'm home. So thank you for giving me another. It means a lot. Thank you so much to the team, to Harish, for being a wonderful co-star, for not knowing to making comfort space while we're working together. So thank you so much for that.
You're very, very good. And I know you know that, but I like to say it. Thank you to the rest of the cast and the team. To Gibran sir for bringing great music on the table. I've been hooked. I don't understand Tamil, but I've been hooked to all songs. Thank you so much. Thank you so much to just literally everyone, to the editor, to the writers, to PK sir. Thank you for making me look the way that I do. Where are you? Can I see you? Right here, okay, okay. Yes, I see you. Thank you so much. Thank you. Thanks a lot. To all the assistant directors, to everyone who's been patient with me, to everyone who's corrected me, I really, really hope that this is just the beginning of a new journey. I am very proud. I have grown up watching South Indian films from an age where I didn't realize that these are South Indian films because I thought that all films that come on television are Hindi films. And I have always been so, so, so inclined. I remember when I heard the narrative of Dhanusu Raasi Neyargale, I could not stop smiling because it just felt like another story that I have probably seen, I relate with, and you know, it's just so much in common. So thank you so much for having me and making me enter this beautiful, beautiful world of Tamil film industry. I'm extremely grateful and proud. And I promise to learn the language next time you see me here. Probably not will have to bear with my English anymore. And special, special thanks to Santhana sir. Thank you so much for saying all the kind words. Very special thanks to Dhanu sir. I have a very special space and tremendous amount of respect for you, sir, for all the reasons. For bringing me to the South Indian industry with my first Telugu, and now this is the Tamil debut and you're right here, and I didn't expect this, so thank you so much for being. Thank you, Mom, for just bearing with me all the time. thank you, everyone. Thanks a lot. உங்கள் ஃபேன்ஸ் ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க உங்களுக்கு ஒரு புக்கே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக அண்ட் ஐ திங்க் அவங்க கொடுக்குறது இது ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டேஜில் டிரெக்டர் ஆப்ரேஷன்ஸ் பிரவீன் அவர்களோட டாட்டர் நம்ரதா அண்ட் பிரணீதா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன் டு ப்ரெசென்ட் த புக்கே எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி எல்லோரும் இங்கே வந்ததுக்கு கடைசி ரெண்டு படம் பியார் பிரேமா காதல் இஸ்பேட் ராஜாக்கு இந்த மாதிரி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கல இந்த மாதிரி ஒரு அழகான ஃபங்க்ஷனில் உங்கள் எல்லோரையும் மீடியா குடும்பத்தை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் கோகுலம் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அதில் அவங்களுடைய ஃபஸ்ட்டு டைரக்ட் ப்ரொடக்ஷன் தமிழ் படத்தில் நான் நடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் அந்த வாய்ப்புக்கு நன்றி கோகுலம் டீம் எல்லாருக்குமே கோகுலம் கோபாலன் சார் சுதாகர் சார் பிரவீன் சார் எல்லாருக்குமே அப்புறம் சஞ்சய்க்கு நான் நன்றிலாம் சொல்ல முடியுமா தெரியல அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஒரு நட்பு ரீதியாகவும் இந்த படம் பண்ணுறதுக்கு ஒரு அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ப்ரொடியூசர் கிடச்சிருக்காங்கன்னு இப்போ இந்த வருஷம் பிகினிங்கில் வந்து சொல்லி திருப்பி ஃபுல் கதையை நரேட் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹீரோவோட கேரக்டரைசேஷன் ஒரு ராசி பலன் இந்த விஷயங்கள்லாம் நம்பக்கூடிய ஒரு கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட ப்ரெசன்டேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது அவர் நரேட் பண்ணும்போது ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் இந்த படம் பண்ணுறதுக்கான காரணம் சஞ்சயின் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் தாண்டி ஸோ அந்த கேரக்டரைசேஷன் இந்த விஷயம் இந்த இது கொடுத்ததுக்கு சஞ்சு என்னை கன்சிடர் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு வேணா சொல்லுவேன் என் கலை உலக அண்ணா சஞ்சய் அப்படி தான் சொல்ல சொல்லியிருக்காரு ஓகே நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் எனக்கு அப்புறம் நீ சொன்னா தப்பாக இருக்கும் ஓகே ஸோ தானு சார் சத்யஜோதி தியாகராஜன் சார் இங்கே வந்ததுக்கு நன்றி அப்புறம் செந்தில் சார் படத்துடைய தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க இஸ்பேட் ராஜாக்கு அப்புறம் திருப்பி மறுபடியும் ஸோ நன்றி படத்துடைய கேமராமேன் பிகே சார்
குணத்தில் தான் ஒரு கூச்ச சுபாவன்னு நினைக்கிறேன். பட் ஒர்க் வைஸ் ஹீஸ் லைக் இஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். எல்லாருமே அழகாக காமிச்சிருக்காங்க. அண்ட் சாங்ஸாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், எமோஷ்னல் சீனாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு லைட்டிங், அதோட மூட். ஸோ தேங்க்யூ சார். எடிட்டர் குபியண்ணாவை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ரெண்டு பேரும் சேர்ந்து கிரிக்கெட் ஆடியிருக்கோம். அந்த டைம்லேருந்து கட் பண்ணால் இங்கே திடீர்னு படத்துக்கு இந்த படத்துக்கு அவங்க எடிட்டராக பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் கார்த்திக்னு சொல்லிட்டு அவன் மூலியமாக எனக்கு குபியண்ணா பழக்கம். ஸோ தேங்க்யூ குபினா. நான் சஞ்சய்க்கு தெரியாமல் ரெண்டு மூணு வாட்டி கால் பண்ணி பேசியிருக்கேன். நான் அந்த சீனை கண்டிப்பாக வைப்பேன், ஆனால் நீங்கள் எடுத்துருங்க, தேவையில்லைன்னா எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன் குபி அண்ணன்ட்ட. ஸோ அதுவுமே சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் தெரிஞ்சாங்க. ஸோ அப்புறம் காஸ்டியூம் டிசைனர் அனுஷா, தேங்க்யூ. அப்புறம் த மேன் ஆஃப் த டே மொமெண்ட் ஜிப்ரான், அவர் எல்லா டைப் ஆஃப் மியூசிக்கும் ஹீ ஓன்ஸ். இட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டார்க்கான படம் அப்படின்னாலும் ஹீ லோன் இட். அதாவது அவர் சும்மா பண்ணுறாரு, ட்ரை பண்ணுறாரு புதுசாக அப்படின்னு இல்லாமல் ஹீ லோன் தட். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியல் ஆல்பம் அவர் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு ஒரு பாட்டும் ஒரு ஒரு ஸ்டைல் அண்ட் வேறு வேறு சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஆல்பம் கொடுத்துருக்காரு. அண்ட் எனக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு மாண்டாஜஸ் அழகாக ஷூட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அது அந்த மாதிரி மியூசிக் கிடைக்கலன்னா எவ்வளோ அழகாக ஷூட் பண்ணாலும் அது நல்லா இருக்காது. அஃப்கோர்ஸ் நல்லா ஷூட் பண்ணோம், நல்ல பாட்டு கெடுக்கிறதும் விஷுவல்ஸ் தான். பட் ஐ திங்க் எல்லாமே கரெக்டாக கம்பைன் ஆகிருக்கு. ஐ வாண்ட் அ கேர்ள் ஃபார் மேரேஜ் அந்த சாங்காக இருக்கட்டும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, அந்த பாடல் வரிகள் வந்து கு கார்த்திக் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. அந்த அதில் அந்த ஐ வாண்ட் அ கேர்ளுக்கு பதிலாக வேறு ஒரு லைன் இருந்தது, அது கல்யாண் மாஸ்டர் தான் சஜஸ்ட் பண்ணார். அந்த மாதிரி ஐ வாண்ட் அ கேர்ள் ஃபார் அப்படின்னு ஏதாவது வச்சா நல்லாயிருக்கும், ஐ வாண்ட் அ கேர்ள் அப்படின்னு. ஸோ அந்த லைன் அப்படி தான் காயின் ஆச்சு. ஸோ படத்துடைய கோரியோகிராஃபர்ஸ் கல்யாண் மாஸ்டர், ஷெரீஃப் மாஸ்டர், லிரிசிஸ் கு கார்த்திக் அவர்கள், மதன் கார்கி அவர்கள், விவேகா அவர்கள், விக்னேஷ் சிவன் அவர்கள், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அழகான பாடல் வரிகள் கொடுத்ததுக்கு. சந்துரு அவர்கள் சாரி அவருக்கும். ஹீரோயின்ஸ் திகங்கனா, ரெபா, அது இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு யூத் சென்ட்ரிக் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக யூத் சென்ட்ரிக் படம் தான். பட் அதை தாண்டி இந்த படத்தில் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்க்குறதுக்கான விஷயம் இருக்குது. இன்ஃபேக்ட் செகண்ட் ஆஃப் நான் டப்பிங்க்கு அப்புறம் ரஷ்ஷஸ் சும்மா பார்க்கும்போது செகண்ட் ஆஃப் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் ஒரு ஃபேமிலி எமோஷ்னல் ட்ராமா வித் லாட்ஸ் ஆஃப் ஃபன் மூமெண்ட்ஸ். வந்து படம் பார்க்குறவங்களுக்கு எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் வெளியே போவாங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய அசிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், கேமராமேன், டிஓபி டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இது எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்மைலிங் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு ரெண்டு மூணு இடத்துல மேபி கொஞ்சம் அழ வைக்கிற மாதிரியான மூமெண்ட்ஸும் இருக்குது. பட் கடைசியில் படம் பார்த்துட்டு வெளியே போகும்போது எல்லோரும் சிரிச்ச முகத்தோடு ஹாப்பியாக, ஓகே நல்லாயிருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்ல படம் பண்ணியிருக்காங்க, ஜாலியாக இருந்தது அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் தான் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவை. அண்ட் இவ்வளோ வருஷமாக நான் இண்டஸ்ட்ரியில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் இப்போது ஆஃப்டர் பிக் பாஸ், பியார் பிரேமா, காதல், இஸ்பீட் ராஜா இந்த மாதிரி படங்கள் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கிடச்சிருக்கு, ஒரு மக்கள் மனசில் ஒரு சின்ன ஒரு இடம் கிடச்சிருக்கு. அந்த இடத்த வந்து நான் மிஸ்யூஸ் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அண்ட் இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்ண ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுக்கணும், ஃபன்னான படங்கள் கொடுக்கணும், குடும்பங்களுக்கும் படம் கொடுக்கணும், மொத்த காட்சிகள் மட்டுமே இருக்கக்கூடாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த பெருமையெல்லாம் டேரக்டருக்கு தான் போகும். டீசரில் பார்த்துருப்பீங்க. எனிவேஸ் அவருக்கு அவருடைய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸஸாக அவர் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல். எல்லோரையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
பைஜு சாரோட டாட்டர், பைஜு கோபாலன் அவர்களின் டாட்டர். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு மீடியா ப்ரெஸ் எவ்ரி ஒனுக்கும் குட் ஈவினிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் பேசுறது ரொம்ப பேசுவேன், இன்றைக்கி பேச முடியல என்னால், ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட் பேபி, ஃபஸ்ட் டெபியூ. அண்ட் இங்கே நான் நிற்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் சுரேஷ்சந்திரா சார், ஐ திங்க் ஹவ் டு கிளாப் ஃபார் ஹிம். ஏன்னா அது வந்து இது வந்து இந்த தருணம் வந்து ஏன்னா இது வந்து இன்னொரு படத்தோட பூஜையில் தான் இருந்துச்சு, கோமாளி படத்தோட பூஜையில் என்னோட லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஈவினிங். ஸோ அங்கிருந்தால் அந்த கீ பெரிய கோகுலம் கம்பெனிஸ் குரூப்புக்கு நான் உள்ளே நுழைஞ்சேன். அண்ட் தேங்க்யூ சார். அண்ட் மிகப்பெரிய நன்றி வந்து பிரவீன் சார், கோகுலம் கோபாலன் சார், ஸ்டாக் சார் எல்லாத்துக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ரீமேக்கோ இல்லாமல் நான் கதை சொல்லி ஃபஸ்ட் டைம் கமிங் ஃப்ரம் மலையாளம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி, கதை கேட்டு என்னை நம்பி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் ஐ ப்ரூவ் சார். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ பிளஸ்ட். அண்ட் கமிங் டு த ஃபிலிம், ஃபஸ்ட் டெக்னீஷியன்ஸ்லாம் முடிச்சுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நான் இந்த இங்கே சைன் பண்ணிவிட்டு நான் நேராக போனது வந்து ஜிப்ரான் ஸ்டுடியோ தான். அதான் பிரதர் சைன் பண்ணிட்டேன், பிரதர் நம்ம உட்காரணும் சீக்கிரமே ரெக்கார்டிங் அப்படின்னு சொன்னேன். அப்பயே ஒரு லைன் சொன்னேன், பிரதர் இருந்தது இப்போ என்ன துருத்துருவா இருக்கீங்க அப்படின்னு, இல்லை பிரதர் நான் அன்றைக்கே சொன்னல கமல் சார் ஆஃபீஸ் மீட் பண்ணால் நீங்கள் தான் அடுத்து அப்படின்னு. ஸோ ஜிப்ரான் ப்ரோ தேங்க்ஸ் அலாட். அதாவது உங்கள் பேர் வந்து எவ்ரி சாட்டர்டே என் ஃப்ரெண்டு வீட் மொட்டை மாதிரி நடக்கும், அந்த அவனு உட்காந்துருக்கான். எவ்ரி சாட்டர்டே என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை ஜிப்ரான் பாட்டு தான் ஓடும், அது எப்படியோ ஓடும், பட் ஆனால் அதனால் ரொம்ப இம்பால்வ் ஆகி. ஸோ தேங்க்ஸ் அலாட் பிரதர், ரொம்ப உங்களை தொல்லை பண்ணதுக்கும் சாரி, பட் ஆனால் கடைசியில் பாடல் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரெலிகேட் ஸ்கூ கார்த்திக் ஃபஸ்ட்டு அவரை தான் காஃபி டேல மீட் பண்ணேன். அவர் என்ன பதில் எனக்கு கலாய்க்கிறீங்களா, எனக்கு இன்னும் கல்யாணமே நடக்கல, என்ன வச்சு எழுத சொல்கிறீங்களே அப்படின்னா ரிலேவ் தான் அதை பாட்டு அப்படின்னு. அப்புறம் மதன் கார்கி சார், அப்புறம் விவேகா சார், அப்புறம் சந்துரு, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து எனக்கு இன்னொரு ஸ்ட்ரென்த் ஒட்டு கதை ஸ்க்ரீன் ப்ளேலாம் பண்ணி முடித்தோடனே ஒரு டைலாக்ஸ் மிகப்பெரிய இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு என் கூட என்ன பண்ணோம்னா, அப்புறம் சுரேஷ் சார் பொன் பார்த்திபன் சார், அப்புறம் காற்று மொழி ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், கொடைக்கானல் இட்ஸ் குட் ஃபன், நல்லா வந்திருக்கு. ஏன்னா இந்த படம் பார்த்தோம், டபுள் பாஸ்ட் பார்த்தவங்க எல்லாருமே டைலாக்ஸ் பற்றி பேசும்போது சீக்கிரம் ப்ரெஸ் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் என் கேமராமேன் பி கே வர்மா சார், ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் எனக்கு ஃபஸ்ட் படத்துக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு கேமராமேன் கிடைக்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் லாட் சார். தென் ஆர்ட் டைரக்டர் உமேஷ் சார், தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் செட்ஸ் அண்ட் எவ்ரி திங். எங்களுக்குள்ளே நிறையா அதே எல்லாம் போனாலும் கடைசியில் ஒரு ஃபைனலாக சூப்பராக வந்திருக்கு. தென் எடிட்டர் குபீனா, அதாவது குமினானாலாம் வந்து நான் அஸ்டன்டர்லேருந்து அவர் அசோசியேட் எடிட்டர். ஸோ ஃபுல்லாக அந்த ஒரு 4-5 இயர்ஸ் ட்ராவல் பண்ணி நான் பண்ணும்போது பண்ணலான்னு சொல்லி நாங்கள் திருப்பி வந்திருக்கோம். ரெண்டுமே டெபியூ ஃபிலிம் அது, டன் அ கிரேட் ஜாப். அப்புறம் வந்து என் ப்ரொடக்ஷன் டீமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து மணி ப்ரோ, ஹீ இஸ் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர், ரொம்ப அது தேங்க்ஸ் அலாட் பிரதர், நான் சில விஷயம் தேங்க்யூ. அப்புறம் சண்முகம், ஐயா பிள்ளை அவங்களுக்கும் நன்றி. தென் மை காஸ்ட்யூம் டீம் அனுஷா, வர்ஷினி, தேங்க்ஸ் அலாட். அண்ட் மை எஸ் மை டைரக்ஷன் டீம், ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட். ஏன்னா ரொம்ப அதாவது பயங்கரமாக நான் கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் பாட்டி, பார்க்க தான் ஜாலியாக இருக்கும் ஹரி சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்லை, ரொம்ப டென்ஷன் பாட்டி நான். என்னையே வந்து ரொம்ப தேங்க்யூ டைரக்ஷன் டீம் எல்லாரும் ரொம்ப நன்றி. அமல்னா, சதீஷ், மனோ, பிரதீப், ஹரி, கௌதம், எவ்ரி ஒன் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கேமராமேன் சார் டீமுக்கு நன்றி, அவங்க டிஓபி டீமுக்கு நன்றி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீமுக்கு நன்றி. சாரி கொஞ்சம் பெரிய லிஸ்ட் தான், ஃபஸ்ட் போட எல்லாரும் சொல்லியானோம். அப்புறம் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டேன், வேற யார் வில்லிக்கு சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் டி1 டீமுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஸ்டார்டிங் பிஆர் நான் வந்து சைன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும், அதாவது இன்னி ஆடல் லான்ச் வரைக்கும் செம்ம நியூஸாக வந்துட்டு இருக்கு எல்லாமே. ஸோ அவங்க டீமுக்கும் ரொம்ப நன்றி, பிஆர் டீமுக்கும். அண்ட் கம்மிங் டு ஆக்டர்ஸ், ஹரிஷ் கல்யாண் என்னப்பா அவன் சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ரெண்டு அப்படி இல்லை, நான் சைன் பண்ணுவேன், ஜிப்ரான் சார் மீட் பண்ணுவோம், நேராக ஹரிஷ் தான் பண்ணேன், இதை பண்ணிட்டேன்டா நம்ம பண்ணுறோம் திருப்பி ஏதோ கேட்டிருந்தேன். ஃப்ரெண்டு அதெல்லாம் இல்லை, என்னை முதல்ல அவன் நம்பினான். நிறைய பேர் வந்து இப்போ சஞ்சய் என்ன பண்ணிடுவான் அப்படி ஜாலியாக சுற்றுறானே என்ன அப்படின்னு தான் வெளியில், ஏன் ஃப்ரெண்ட்ஸே பாதிப்பே நம்பல, அதான் உண்மை, அது அவங்களே என்கிட்ட சொன்னாங்க இதெல்லாம் பார்க்குறது முன்னாடி. ஸோ தேங்க்யூ ஹரிஷ், யூ பிலீவ் மீ அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஐ திங்க் வி ஹவ் டன் அ கிரேட் ஜாப். இதுக்கு அது தான் பாதி சொந்த கதை பாதி நல்ல, இந்த படமே வந்து நான் பார்த்தது பண்ணது கேட்டது தான். ஸோ நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே அதான் பார்த்துருப்பீங்க, பண்ணியிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, யூ கேன் கனெக்ட் டு த ஃபிலிம். தேங்க்யூ ஹரிஷ், தேங்க்ஸ் அலாட். இதுக்கு மேலே நான் உன்னை பற்றியில் ஒன்றும் சொல்ல வரும்ல, நன்றி, நல்லா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தானு சார் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சர்ச் அப்போ நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்பா கிட்ட, ஃபஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஸோ பாசிட்டிவ் எனி திங். தியாகராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஹீரோயின்ஸ் திகாங்கனா, ஐ எம் ஸோ ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் யர், லைக் வாட் தானு சார் சார், யுவர் ஃபென்டாபிஸ் ஆக்டர். ஐ திங்க் த ப்ரெஸ் அண்ட் எவ்ரி ஒன் வில் சீ வென் த மூவி ரிலீஸஸ். ஐ திங்க்
ஒரு ப்ராம்ப்ட் கூட எடுக்காமல் ஒரு பாம்பேலேருந்து வந்து ஒரு நடிகை ஒரு வேற லெவலில் பண்ணாங்க. அது நம்ம இங்கே கிளாப் பண்ணி ஆனோம். ஒரு ப்ராம்ப்ட் கூட ஒரு சீன் கூட ப்ராம்ப்ட் கிடையாது. அதே நேரத்தில் 7 மணி வித் மேக்கப்னா 7 மணி வித் மேக்கப். இன்னி வரைக்கும் அவங்களால நாங்கள் அவங்களால லேட் ஆனதே கிடையாது செட்டுக்கு. அண்ட் ஐ திங்க் யூ வாண்ட் கோ ஹைட்ஸ், யுவர் கிரேட் ஃபியூச்சர் தமிழ் இண்டஸ்ட்ரி, ஆல் தி பெஸ்ட். அண்ட் ரெபா, அவங்களும் ஒரு செம செம கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஒன் ஆஃப் த ஹீரோயின். அவங்களால நீங்கள் வர வர முடியல பிகாஸ் ஆஃப் மலையாளம் ஃபிலிம் ஹீ ஷீஸ் டூயிங். ஸோ தேங்க்ஸ் டு ஹர் ஆல்சோ ஃபார் தோ ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி பண்ணதுக்கு. தென் வேறு யார் டெல்லி என்ன பேசுறதுக்கப்புறம் சரி. எனிவே எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், வந்த அனைவருக்கும், ப்ரெஸ் மீடியா, அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட். ஏன்னா தாத்தா அப்பாவுக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன் தேர்ட் ஜென்ரேஷனில். உங்கள் சப்போர்ட் இனிமே இருந்தாலும் நான் இங்கே இருக்கேன். ஒரு நடிகனாக்கப்புறம் இப்படி இயக்குனர் நான் இங்கே வந்திருக்கேன், முதல் படி எடுத்து வைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த தருணத்தில் என்னோடய குருநாதர் ஏல் விஜய் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்ல நன்றி பண்ணுறேன். அவரால் வர முடியல, ஸோ அவருக்கும் நன்றி. என்னோடய ஃபேமிலி வந்திருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாத்துக்கும் நன்றி, மிகப்பெரிய நன்றி. அனைவருக்கும் மிகப்பெரிய